இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் ஒரு யோகமான காலம் எது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஷர்மிளா அப்படிங்கிறவங்க வந்து மலேசியாவிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னுடைய ஜாதகத்தில் வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒருவருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பிறப்புலேருந்து கடைசி காலம் வரைக்கும் ஏதோ ஒரு என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன, என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன, எப்போ எனக்கு யோகமான காலம் வரும், என்னுடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் நான் வந்து என்னென்ன பாதைகளை கடந்து செல்லணும் அப்படிங்கிறது தான் அச்சய இலக்கண பத்ததி. இதுதான் அதிகமான கேள்விகளாக இருக்கும். அடுத்தது என் வாழ்க்கையில் என்ன. எவ்வளோ அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி வந்து உலகமே இருந்தாலும் சரி, இந்த ஜோதிடம் வந்து என்னென்னா நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை, ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து பார்க்கக்கூடிய ஒரு கால கண்ணாடி அப்படிங்கிறது தான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் வந்து இன்றைய பரிணாம வளர்ச்சியில் வந்து அச்சய இலக்கண பத்ததி, எப்படி உடல் எப்படி வளருதோ, உங்களுடைய மனம் எப்படி வளருதோ, அதுதான் வந்து அச்சய இலக்கண பத்ததி. உங்களுடைய ஜென்ம லக்கணத்திலிருந்து வயதுக்கேற்ப வயதோட லக்கணம், அதுதான் அச்சய இலக்கணம், அதுதான் அச்சய இலக்கணம் அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுடைய மனம் எப்படி வளருது, உடல் எப்படி வளருதோ அதேமாதிரி மனம் வளரும், அதுதான் வந்து அச்சய ராசி. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கும். அந்த பரிணாம வளர்ச்சி தான் இந்த ஜோதிடத்தோட அடுத்த மைல்கல். கண்டிப்பாக வந்து அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஜோதிடத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். டெய்லியும் வந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் என்கிட்ட கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் உணர முடியும். அதுதான் வந்து அச்சய இலக்கண பத்ததியில் வந்து எல்லோரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்வம். அதுதான் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து அச்சய இலக்கண பத்ததியில் பயன்படுத்துகிறோம். ஒரு வீட்டில் ஒரு ஜோதிடர் இருந்தால், ஒரு வீட்டில் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் அவர்களுடைய சுற்றமும் அவருடைய உறவினர்களும் நல்லா இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்த ஜோதிடம் என்பது என்னென்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு ஆழ்மன கலை. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எது நல்லது எது கெட்டது, வினைப்பயன் என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில் எது நல்லது, என்னுடைய வாழ்க்கையில் எது செஞ்சால் என்னுடைய வாழ்க்கை யோகமாக மாறும், எது எப்போ செய்யணும் எது எப்போ செய்யக்கூடாது, எது இன்பம் எது துன்பம் எது சந்தோஷம், இப்படி நிறைய கேள்விகளுக்கு ஒரு விடையாக வரக்கூடியது வந்து எப்படின்னா ஜோதிடம் தான். இந்த ஜோதிடத்தை நீ கண்டிப்பாக கற்றுக்கணும். ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணுங்க. ஒரு 6 மாதம் ஆகட்டுமே, 1 வருஷம் ஆகட்டுமே, முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு. கடவுள் அப்படிங்கிறத ஒரு நிகழ்வு உணரணும் அப்படின்னா அதோட முதல் படியே வந்து ஜோதிடம் தான். நீங்கள் அதை வந்து உணருங்க, அதை படிங்க, அதை பாருங்க, இந்த கிரகங்களை உணருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிடம் வந்து ஜென்ம இலக்கண பிறப்போட ரகசியத்தை சொல்வது, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எந்தெந்த பாதையில் எப்படி போக போகிறோம், எது நல்ல பாதை எது கெட்ட பாதை, நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம கையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்குது. அதை நம்ம ஆசைப்படுறதும் ஆசைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அமையும், எது நல்லது எது கெட்டது. அதேமாரி தான் இந்த ஷர்மிளா அவங்களும் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி கேளுங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய ஜென்ம லக்கணம் வந்து ரிஷபம், ஏஎல்பி லக்கணம் அச்சய இலக்கணம். ஏஎல்பின்னு அச்சய இலக்கணம் அப்படிங்கிறது தான் ஏஎல்பி லக்கணம் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். அது வந்து சிம்மம். சிம்ம லக்னாதிபதி 10 இருக்க அப்படின்னா, நம்ம அச்சய இலக்கண பத்ததி விதிமுறைகளின்படி வந்து 10 ஒரு கிரகம் இருந்தால் மன அழுத்தத்தை கொடுக்கும். எப்படி மன அழுத்தம், மன அழுத்தங்கிறது எல்லாருக்குமே இருக்குமா சார்? ஆமாம் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உள்ள வேலை தான் இவங்க பார்ப்பாங்க. ஆனால் இவங்க என்ன நினச்சிவாங்க, தனக்கு மட்டும்தான் வேலை இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி தனக்குத்தானே வருத்தி கொள்வது, தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்வது. அதேமாரி சிம்ம லக்னத்திற்கு 7 சனி பகவான் இருந்தால் உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஏன்னா முன்னாடி மன அழுத்தம் இருக்குது. அதேமாரி மன அழுத்தம் வயிறு சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலம்.
நட்சத்திர புள்ளி பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் சுக்கரன். சுக்கரன் இங்கே இருக்குது, ஒம்போதில் இருக்குது, நல்லா இருக்கு நல்லா இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து வேலை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளில் மட்டும் ஒரு தடுமாற்றம் இருக்குமே தவிர கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை குறிக்கும். அதேமாரி ஏழில் சனி பகவான் இருக்கும்போது பொருத்தம் இல்லாத திருமண உறவுகள் மூலமாக கடந்த 4 வருடங்கள் ஒரு போராட்டத்தையும் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய காலம். அது இப்போ தான் முடியுது. எப்போ 2022 மே மாதம் வந்து அந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் முடியுது. கண்டிப்பாக வந்து அதுக்கு பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம். அதனுடைய அந்த லக்கணம் முடியுது. இன்னும் ஒரு வருட காலத்திற்கு ஒரு அழுத்தமான சூழ்நிலை தான் குறிக்குது. அதை விட்டு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வருடத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் 28 வயது 29 வயது முடிந்து 30வது வயதில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அப்போ லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு அதிபதி புதன் மறுபடியும் பத்தலை. இவர்களுக்கு மன அழுத்தம் என்பது இவர்களுக்கு இவராகவே கற்பனையாக உருவப்படுத்தி கொள்வது. எப்படி சில மனம் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இது வந்து உலகத்தில் யாருக்கும் நடக்காது, இப்படி நிறைய நிகழ்வுகள் ஒவ்வொரு ஜாதகரும் நினைத்து கொண்டு ஒரு வட்டத்தை சுருக்கமாக அமைத்து கொண்டு அப்படி அந்த வட்டத்துக்குள்ளே எனக்கு மட்டும் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க. அந்த முயற்சி பண்ணால் கூட மறுபடியும் அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். சின்ன நிகழ்வு காலில் அடிபட்டிருக்கும் பார்த்திங்களா, எனக்கு மட்டும் அடிபட்டு போச்சு. சின்னதாக வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கு பார்த்திங்களா, எனக்கு மட்டும் நடந்திருக்கு. நான் இன்றைக்கி சொன்னேன்ல என் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்துச்சு. இப்படி நிறைய கேள்விகளை இவர்களுக்கு இவர்களாகவே பதிவு பண்ணி கொண்டு அவரோட வாழ்க்கையை வந்து கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. கொஞ்சம் வெளியில் வரணும். கண்டிப்பாக வந்து முதல்ல வந்து எனக்கு நான் சந்தோஷப்பட்டு கொள்வது என்னுடைய வாழ்க்கையை மிக யோகமாக மாற்றும். இது கிரகங்கள் தானே சார் பண்ணுது அப்படின்னா, ஆமாம், அதை வந்து அந்த கிரகங்களுக்கு அப்படின்னா 6வது அறிவு பகுத்தறிவு அப்படின்னு ஒரு அறிவு நமக்கு கடவுள் கொடுத்துருக்கார் அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மைகள் நம்மள்கிட்ட இருக்குது. ஒரு விலங்கினங்கள்ட்டையோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உதாரணமாக ஒரு வேலி இருக்குது, அந்த வேலி தாண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் வந்து ஒரு ஆடு வந்து போய் தாண்டுது இல்லை முயற்சி பண்ணதுன்னா அது தவறு. அதுவே பகுத்தறிவுனால் அந்த வேலியை தாண்டி போகக்கூடாது, இது வந்து உள்ள வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு இருக்குன்னா நம்ம போக மாட்டோம்ல, அதுதானே விதி. அதானே நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் எது நல்லது எது கெட்டது பகுத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கொள்ள முடிய சில விதிகளும் இருக்குது, சில விதிகள் மாற்ற முடியாத விதிகளும் இருக்குது. அது வந்து அச்சேலக்கண பத்தியில் அடிப்படை வகுப்புலேயே வந்து அதை பற்றிய நிறைய நிகழ்வுகளை வந்து பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு மாற்றம் வரக்கூடிய காலம் இருக்குது. உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். எல்லாமல்ல இறைவன் எம்பெருமான் முருகன் அருளால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகட்டும். நன்றி, வணக்கம்.